ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மிஸ்கி டென்சி ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 2 எபிசோட் 9 தான். அப்படி இன்றைக்கி இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழ லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லே நம்ம ஃபிக்ஸும் அவங்களோட டீமும் அந்த சைடு வந்து நிற்பாங்க. அப்போ பார்த்தா நம்ம ரூடியஸை நம்ம பசினியாக பயங்கரமாக டீஸ் பண்ணிருக்கா. ஆனால் சம்ஹவ் நம்ம ரூடியஸ் வந்து அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருக்கான். இதை பார்த்த நம்ம ஃபிக்ஸும் அங்கே கொஞ்சம் சோகமாயிரா. இப்போ தான் நம்ம ஃபிக்ஸை பழைய விஷயம் எதுவும் ஞாபகம் இல்ல போல. இல்ல இல்ல, ஏன்னா நான் வந்து என்னோட ரியலான ஐடென்டிட்டியை பத்தியும் நான் இது வரைக்கும் நம்ம ரூடியஸ் கையில சொன்னதே இல்லை. என்னது, நீ வந்து சொல்லவே இல்லையா? ஏன் சொல்லல? அதுவா, நான் அப்படி சொல்லி அவன் வந்து என்ன மாந்துட்டேன் தானா? அவ்வளவுதான், எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அதனாலதான் நான் இப்போ வரைக்கும் நான் சொல்லாம இருக்கேன். ஏன்னா நான் சொல்லி பைத்தியம் பிடிக்கிறதோட நான் இப்படியே சுத்துவேன். ஏய், நீ வந்து என்ன சொல்ற? நீ இப்பயே பைத்தியமாய் சுத்துற மாதிரி தான் இருக்கு. ஆமா லேடி ஏரியல், நீங்க என்ன சொல்றீங்க? இதோட டிசிஷனை நான் உன் கையிலேயே செல்ஃபி. இதை கேட்ட நம்ம செல்ஃபியும் அங்க ஆச்சரியமாயிடுறான். என்னன்னா, உங்க வாயில இதை கேட்க விரும்பல. இந்த சைடு நம்ம ரூடியஸும் அந்த டெலிபோர்டேஷன் மேஜிக்கை பத்தி தான் ரிசர்ச் பண்ணி ரீகால் பண்ணிருக்கான். ஏன்னா இவன் எவ்வளவு டெலிபோர்டேஷன் மேஜிக்கை பத்தி நிறைய விஷயம் கண்டுபிடிக்கிறானோ அப்போதே எல்லாமே சரியாகும். அவனும் அங்க நந்து போகும்போதே சொல்றான், இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், டெலிபோர்டேஷன் அண்ட் சம்மனிங். ஒரு வகையில எப்படி பார்த்தாலும் இது ஒண்ணுதான். ஆனால் இதுக்கிடையில் ஒரே வித்தியாசமும் இருக்குது. அதாவது ஒரு உயிரோடு இருக்க ஒரு ஹியூமனை நம்மளால சமனே பண்ண முடியாது. இதனாலே நம்மளுடைய சோம் அப்படியே நடந்து போயின்னு நம்ம ஃபிக்ஸ் கையில் கேட்குறான், ஆமாம் உனக்கு வந்து நல்லாவே சமனிங் மேஜிக் யூஸ் பண்ணுறவங்க யாராச்சும் தெரியுமா? இதை கேட்ட நாம ஃபிக்ஸும் அங்க ஆச்சரியமா எழுதுக்கிறா. ஏதோ இப்பதான் அவ தூக்கத்துல இருந்து எழுதுக்கிற மாதிரி ஆச்சரியமா எழுதுக்கிறா. அவளும் எழுந்துட்டு, எனக்கு தெரியும், அவரை பத்தி உனக்கும் தெரியும், எங்க கெஸ் பண்ணு. இல்ல பரவாயில்ல, நானே சொல்றேன், சைலன்ட் ஸ்பெஷல் ஸ்டார், இங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட். நான் வந்து வெறுமா அவங்களோட பேரை ஓடி கேள்விப்படல. இங்க இருக்க கேன்டீன் மெனு, பிளாக் போர்டு, நம்மளோட யூனிஃபார்ம், இது எல்லாமே இவங்களால தான் சாத்தியமாச்சே. இதெல்லாம் சொல்ல போனா என்னோட போன வேர்ல்டுல பார்த்த மாதிரியே இருக்கு. நம்ம ரூடேஸும் புக்கை டேப் பண்ணிருப்பான். அவனும் நிறுத்திட்டு அவன் டிசைட் பண்றான், இந்த மாதிரி நான் அவளை போய் சந்திக்கணும்னு. இதனாலேயே அவனும் அந்த படிக்கட்டு வழியா மேலே ஏறி போய் அந்த டோரை டேப் பண்றான். இவனும் தோந்து உள்ள போய் பார்க்க அந்த பொண்ணும் நம்ம வந்து திரும்பவும் ஒரு வாட்டி சந்திச்சிட்டோம். இதை கேட்ட நம்ம ரூடியஸ்க்கு அங்க வேற வேறையா ஊத்துது. இதனாலே அவனும் பயந்து சம வேகமா அங்கல இருந்து ஓட பாக்குறான். அவனும் அங்க தேச்சின்னு ஓடும் போதே அப்பதான் அவனுக்கு அந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வருது. அவனுக்கும் நம்ம டிராகன் கார்டு நம்ம ரூடியஸ கொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. இதனாலே அவனும் பயந்து அங்கே மயக்கமாயிடறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரூடியஸும் ஒரு இடத்துல பத்துன்னு இருக்கான். பார்த்தா நம்ம ஃபிக்ஸ் தான் அங்க தடை விட்டுன்னு இருக்கான். இதுவும் நம்ம ரூடியஸ்க்கு ரொம்பவே நொஸ்டாலஜிக்கா தெரியுது. நம்ம ரூடியஸும் அந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே இதுவாயிட்டு இருக்கான். அப்போதான் நம்ம ஃபிக்ஸும், ஹேய், நான் வந்து ரொம்பவே பயந்து போயிட்டேன் தெரியுமா, நீ வந்து போறவல்ல மங்கி உண்டன் கேள்விப்பட்டோன்னு. என்ன இப்போ வந்து நீ நல்லா இருக்கியா? இதை கேட்ட நம்ம ரூடியஸும், எனக்கு வந்து ஒரு கேட்ட கனவு வந்தது, அந்த கனவுல வெள்ள மாஸ்க் போட்ட போன்னு என்னை வந்து கொன்னுச்சு. இவனும் இப்படி சொல்லணும் இருக்க முன்னாடி பார்த்தா அவன் நின்னு இருக்கான். இதை பார்த்தா அவனும் அங்கே பயந்து நிற்க, ஏய் நீ வந்து என்ன பார்த்து பயப்படாத, ஏன்னா போன வாட்டியே நான் தான் உன்னை காப்பாத்தினது. அப்போனா அந்த ஹாஸ்ட்ரேட் அவன் எங்கே போனான், அவனை பற்றி நீ இப்போ கேட்காத, நீ வந்து அவன் கையில் வண்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, ஆனால் நீ அவனை பற்றி இப்போ நீ கவலைப்படாத. இதெல்லாம் பார்த்து எனக்கு நம்ம செல்ஃபியும், ஏய் நீங்கள் இன்னத்தை பற்றி பேசுகிறீங்க, ஆமாம் எப்படி உனக்கு நம்ம ரூடியஸை எவ்வளோ க்ளோஸாக தெரியுது, நான் வந்து எதுவும் பண்ணலை. என்னது, நீ வந்து எதுவும் பண்ணலையா? ஆனால் என்னால் நம்ப முடியலையே. இல்லை இல்லை, ஏன்னா போன வாட்டியே டிராகன் கார்டு வந்து நம்ம ரூடியஸை கொண்டுட்டாரு, அப்பயே நான் தான் நம்ம ரூடியஸை காப்பாற்ற நான் தான் டிராகன் கார்டு கையில் சொன்னது. ஹே ரூடியஸ், நான் வந்து இங்கே எதுக்கு வந்தேன் தெரியுமா? நான் வந்து வெறுமா ஒரு 3 கொஸ்டின் தான் கேட்பேன், அதை நீ ஆன்சர் பண்ணு. அவளும் ஒரு பேப்பர் எடுத்து காட்ட, அதில் ஜாப்பனீஸ் வரல ஏதோ 2 எழுதியிருக்கு. அதில் இருக்க ஃபர்ஸ்ட் நேம் ஷீனோஹாரா ஹக்கிதோ ஹக்குரோக்கி செஜி. இதை பார்த்து நம்ம ரூடியஸ்க்கு அங்கே வேற வேறையா ஊத்துது. ரெண்டாவது, உனக்கு இந்த லாங்குவேஜ் புரியுதா? அவங்க வந்து இப்போ அந்த வேர்ல்டோட லாங்குவேஜில் பேசலை, அவங்க வந்து வேற வேர்ல்டோட ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் அங்கே பேசின்னு இருக்காங்க. மூணாவது, உன்னோடது என்னது? நம்ம ஃபிக்ஸுக்கும் அங்கே ஒன்றுமே புரியல, அவன் மண்டையும் வெடிக்கிற அளவுக்கு போயிது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அங்கே ஜாப்பனீஸில் பேசின்னு இருக்காங்க. இதனாலேயே நம்ம ஃபிக்ஸும், ரூடியஸ் நீ வந்து இன்னும் பேசுகிற, எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. இருந்தாலும் நம்ம ரூடியஸ் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, இக்னோர் பண்ணிடுறான். இப்போ தான் அந்த பொண்ணே சொல்கிறான், ஹேய் நீ வந்து கொஞ்ச நேரம் இரு, ஏன்னா நானும் ரூடியஸும் ஒரே வில்லேஜ்லேருந்து தான் வந்திருக்கோம். என்னது, இது எப்போ நடந்தது? இப்போதான் அந்த பொண்ணே அதோட மாஸ்க் அவுக்குது, இப்போதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது. இந்த பொண்ணை காப்பாற்ற தான் நம்ம ரூடியஸ் வந்து ஓடி வந்திருப்பான். அந்த பொண்ணோட ஃபேஸும் இந்த பொண்ணோட ஃபேஸும் சிமிலராக தான் இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணை காப்பாற்றும் போது தான் நம்ம ரூடியஸ் வந்து அங்கே இறந்து போயிருப்பான்.
இப்பதான் அந்த பொண்ணும் அதோட பேரை சொல்லுது. இந்த மாதிரி சுஜகா, நான் அவசி நல்ல வேலை உன்னை வந்து உயிரோட விட்டதுல எனக்கு நல்லதா போச்சு. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்க போகுது. ஆமா, உன்னோட பேர் என்னது? என்னோட பேரு ரூடியஸ். இது வந்து இந்த வேர்ல்டோட பேர் தானே? உன்னோட அந்த வேர்ல்டோட பேரை சொல்லு. ஆனா அவன் அப்படி நித்தேறான். ஆனா நீ வந்து கவலையப்படாத, நம்மளால ஈஸியாவே நம்மளோட பழைய வேர்ல்டுக்கு போக முடியும். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் அவளோட கையை தட்டி விட்டுறான். இப்பதான் அந்த பொண்ணு அவளை பத்தி சொல்றான். இந்த மாதிரி நான் சடனா இந்த வேர்ல்டுக்கு சமன் ஆயிட்டேன். ஆனா நான் பார்க்கும் போது என் முன்னாடி டிராகன் கார்டு இருந்தாரு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, நான் வந்து டிராகன் கார்டால சமன் ஆனேன்னா என்ன? நம்ம ஃபிக்ஸும் அங்க இருக்க லெட்டர்லாம் அப்படியே பார்த்துன்னு இருக்கா. நம்ம நானா விஷயம் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் டிராகன் கார்டு கூட சேர்ந்து நிறையவே சண்டையில சண்டை போட்டிருக்கேன். அப்படி சண்டை போடும் போது தான் நாங்கள் வந்து உன்னையும் பார்த்தோம். அதனால தான் நான் உன்னையும் காப்பாற்றி விட்டேன். ஆமா, மேன் கார்டோட நம்ம ஹாஸ்டலுக்கு இன்னும் சண்டை இருக்கு. அது வந்து ஒரு பெரிய சண்டை. அவன் வந்து நம்ம மேன் கார்டை பார்த்தா ஒரு பெரிய கோவத்தை அவன் வெளிப்பாத்தணும்னு பார்க்கறான். ஆனா அது என்ன விஷயம்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அது நம்மளுக்கு எதுக்கு? நானும் இங்க 1.5 வருஷமா நிறையவே பார்த்துருக்கேன். நான் ஹாஸ்டல் கூட தான் இங்க நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். நான் வந்து இந்த 1 வருஷத்துல நான் நிறைய விஷயத்த இங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன் மேஜிக் சர்க்கிளை வச்சு. ஆனா அது வந்து இங்க எக்ஸிஸ்ட் ஆகுறது இல்லைல்ல? இல்ல, அதெல்லாம் எக்ஸிஸ்ட் பண்ணுது. அது தேடுறது தான் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது ஹியூமன் டீமன் வேலையில தான் அதெல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கு மேல அதை உங்களை சொல்றது அது ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா எனக்கு அதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. என்ன வந்து சர்டைனா ஒரு பர்சன் வந்து என் கையில வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி உன்னை யாரோ ஒருத்தங்க தான் இந்த வேர்ல்டுல சமன் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனா இதுக்கு மேல என்னால வேற எந்த விஷயமும் உங்களை சொல்ல முடியாது, ஏன்னா என் கையில சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவளும் ஒரு விஷயத்தை பத்தி சொல்றான். இந்த மாதிரி பொருளையும் ஹிஸ்டரியும் நம்ம மாத்த ட்ரை பண்ணா அவ்வளவுதான், அது வந்து அப்படியே எரேஸ் ஆயிடும். இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம ரூடியஸும் அங்க சயின்ஸ் ஃபிக்ஷனால என்னென்ன அவ சொல்றாளோ அது எல்லாத்தையும் அசூம் பண்ணிருக்கான். அவனும் அப்படியே சைட்ல பார்க்க அங்க பார்த்தா மேஜிக் சர்க்கிளோட நோட்ஸ் எல்லாமே அங்க ஒட்டி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேஜிக் சர்க்கிள் எல்லாம் இவன் வந்து ஸ்டடி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அப்பதான் நம்ம நானா அவசியம் சொல்றான், இந்த மாதிரி என் கையில ஜீரோ மானா தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு உன் கையில மானா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, என் கையில மானா இருக்கு. ஆனா இங்க நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இங்க எல்லாத்துலயும் மானா இருக்கு. ஏன் சின்ன சின்ன பூச்சில கூட மானாலாம் இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஆனா நான் இங்க வந்ததுல இருந்து என்னோட வயசு ஒண்டி ஏறமாது. இதை கேட்டா எனக்கு தான் வயிறு எரியுது, நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லு இருக்க? ஆனா நான் வந்து இங்க 1 வருஷமா நிறையவே ஸ்டடி பண்ணிருக்கேன். ஆனா இங்க ஸ்டடி பண்ண வரைக்கும் என் கையில எந்த விதமான மானாவும் இல்ல. அப்பனா நம்ம ஒரு டீல் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி உன் கையில மானா இருக்கு, என் கையில மானா இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு வயசும் ஆகாது, ஏன் நான் இம்மாட்டனும் இல்ல. ஆனா இந்த வேர்ல்டு நினைச்சாலே எனக்கு வெறுப்பா தான் இருக்கு, ஏன்னா இது ரியாலிட்டி மாதிரியே இல்ல. இங்க இருக்க சாப்பாடுலயும் எந்த விதமான டேஸ்டும் இல்ல. அதுவும் இல்லாம இங்க எத்திக்ஸ்ல குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கு. நான் வந்து சீக்கிரமா என்னோட பழைய வேர்ல்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் இந்த வேர்ல்டுலயே தான் இருக்க போறேன். நான் வந்து இங்கிலிருந்து போக விரும்பல. ஆனா போன வாழ்க்கையில எனக்கு எல்லாமே கஷ்டமா தான் இருந்தது. கஷ்டத்தை தாண்டி என்னோட வாழ்க்கையில எதுவுமே இல்ல. அதை கம்பேர் பண்ணா இந்த வேர்ல்டு எவ்வளவோ நல்லா இருக்கு. அப்படின்னா நம்மளோட பார்வையும் வேற மாதிரி தான் இருக்கு. நான் வந்து போன வேர்ல்டுல நான் வந்து வேற ஒரு விஷயத்த விட்டு வந்திருக்கேன். அதனால நான் வந்து போயாகணும். எனக்கு தெரிஞ்சு நீ எந்த விதமான விஷயத்தையும் விட்டு வரல, அதனால தான் நீ இப்படி சொல்ற. ஆனா நான் வேண்டிக்கிறேன், இந்த மாதிரி நீ நிம்மதியா இங்க சாவணும்னு. ஏய், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இதை கேட்டு நம்ம நானா அவசியம் அங்க உட்கார்றா. அவளும் அங்க உட்காந்துட்டு நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு வகையில டிபெண்டா தான் இருக்கும். எனக்கு மானா தேவைப்பட்டு உனக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படும், நீ வந்து எனக்கு மானாவை கொடு. அதுக்கு பதில் நீ என்ன கேட்கறியோ அதுக்கேத்த மாதிரி நான் உனக்கு உதவி பண்றேன். இதை கேட்ட நம்ம ரூடியஸ்க்கும் இது நல்லதா இருக்கா? இதனாலே அவனும் ஒத்துக்கிறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஃபிக்ஸுக்கு தான் அங்க ஒண்ணுமே புரியல. இதனால அவளோட கண்ணும் டிப்ரெஷனுக்கு போன மாதிரி பாக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம நானா அவசியம், சரி சரி போதும், நம்ம வந்து நம்மளோட நார்மல் லாங்குவேஜ்ல பேசலாம். ஏன்னா நம்ம நம்மளோட இம்பார்ட்டன்டான விஷயத்த எல்லாத்தையும் பேசிட்டோம். அவங்களும் இதுக்கப்புறம் அவங்களோட நார்மல் லாங்குவேஜ்ல பேசுறாங்க. எனக்கு வந்து சரியா தெரியல, கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வரும்போது தான் இந்த டெலிபோர்டேஷன் மேஜிக்கே உருவாச்சு. அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து என்னால தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இவ்வளவு சொல்லும் போது அவளோட கையில நிறையவே மோதிரமா இருக்கு. இப்படி இவ்வளவு சொன்னக்கு அப்புறம் நம்ம ஃபிக்ஸுக்கும் நல்லாவே புரியுது, இந்த மாதிரி இவ்வளவு தான் அந்த டெலிபோர்டேஷனே ஏற்பட்டது. இதனாலே அவளும் அங்க பயங்கரமா இவ மேல அட்டாக் பண்ணலான்னு வரான். இருந்தாலும் நம்ம நானா வச்சு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். இருந்தாலும் நம்ம ஃபிக்ஸ் விடாம அங்க அட்டாக் பண்ணிருக்கா. நம்ம ஃபிக்ஸையும் அவன் நித்தலாம் ட்ரை பண்றான். அப்போதான் நம்ம ஃபிக்ஸே சொல்றான், ஏய், எல்லாமே உன்னாலதான், உன்னாலதான் என்னோட ஃபேமிலி அம்மா அப்பா எல்லாரையும் நான் எழுந்தேன். அதுவும் இல்லாம என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் நான் எழுந்துட்டேன். ஏய், நீ வந்து கொஞ்சம் கவனாவு, ஏன்னா இது எல்லாமே அந்த பொண்ணோட தப்பே இல்ல. ஏன்னா அவளே வேண்டாம் வெறுப்பாதான் இங்க வந்தாலே யாரோ ஒருத்தங்க சமன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவளே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பத்தி சொன்னா. இதை கேட்டோன்னே தான் நம்ம ஃபிக்ஸே அங்கே அமைதியாகிறா.
ஹேய், எனக்கு வந்து சத்தியமா தெரியாது. நான் வந்து தப்பான வார்த்தைகளை விட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இந்த விஷயத்த பத்தி அவ்வளோலாம் தெரியாது. நான் ஆஸ்கர் கையில கூட நிறைய விஷயத்த கேட்டிருக்கேன் இதை பத்தி. அவருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி நடக்குது. நம்ம ரூடேஷன் சைடா போயிட்டு யோசிக்கிறான். ஆனா ஹியூமன் கார்டு என்ன சொன்னார்னா, இதெல்லாம் ஹாஸ்டரால் தான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னாரு. ஆனா இது எப்படி, இதை கேட்ட நம்ம நான விஷயம், இதோட அடித்தளத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம வந்து நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி ஆகணும். ஆனா இது கூடவே எனக்கு நிறைய விமான தேவைப்படும். இப்படி சொல்லிட்டு அவங்களும் அவங்களேந்து போறாங்க. ஏன்னா இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களும் ரொம்பவே களைச்சு போயிட்டாங்க. அதுவும் இல்லாம சாந்தரம் ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் மறுபடியும் அந்த வழிய சம ஸ்பீடா போயின்னு இருக்கான். இதனாலே நம்ம ஃபிக்ஸும் அங்க ஓடி ஓடி வந்து இருக்கான். அப்பதான் நம்ம ஃபிக்ஸும் கேக்குறா, ஆமா ரூடியஸ், நீ வந்த அந்த பொண்ணை பத்தி இன்னும் யோசிச்சுன்னு இருக்க. எனக்கு வந்து அந்த பொண்ணு அவ்வளோலாம் பிடிக்கல. ஆனா இப்போதைக்கு நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் போல. இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸும் அங்க எதுவும் தான் சொல்லான்னு வருவா, இருந்தாலும் அவளோட வாயில அங்க வார்த்தையை வரமாது. இதனாலேயே அவளும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் அங்க தேங்க்ஸ்ன்னு சொல்றான். இந்த சாந்திரமும் நம்ம ஃபிக்ஸால அவளோட உண்மையை அங்க சொல்ல முடியல. அவளோட உண்மையை அவளோட இதயத்திலே தான் வச்சிருக்கா. இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதான் இந்த எபிசோடே கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு ஹியூமன் வேர்ல்டுலேருந்து வந்திருக்கு. இன்னமும் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க, நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.